ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்எஸ்சி அஸ்பிரண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ், எல்லாத்தான ஷார்ட்ஸ்கட்ஸ் எல்லாமே தருவோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பெல்லை ஆலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்பீடாக வரும். உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துக்கிங்கன்னா, நம்மளோட நேஷனல் அவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேஸ்டாக நிறைய குயிஸ் வரும் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில். கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கில் கேட்பாங்க. அது வந்து என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நேற்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அவார்டோட எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ். அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற படம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, எந்த படம் பெஸ்ட்டு, எந்த ஆக்டர் பெஸ்ட்டு, சப்போர்ட்டிங் ஆக்டர், ஃபீமேல் ஆக்ட்ரஸ், அந்த மாதிரி எல்லாமே பார்த்து கொடுப்பாங்க. அதுதான் இந்த நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ். அதில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸோட பேசிக் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் சினிமாவில் சினிமேட்டிக்காக ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்து அவார்ட் தருவாங்க. இது வந்து எங்கே தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜயபவன், நம்ம நியூ டெல்லியில் இருக்க விஜயபவனில் தருவாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இதை ரெப்ரஸன்டேட் பண்ணுறது, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் தருவாங்க. இது வந்து டைரக்டரேட் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், DFF. அதாவது இவங்க வெப்சைட் கூட பார்த்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், DFF.NIC.IN. அது எந்த இடத்துல நடக்கும்னா, எப்பயுமே டெல்லியில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து பார்த்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1954 October 10. இப்போ கடைசி எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, நேற்று 22 March 2021 நேற்று கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக. இப்போ வந்து நம்ம நேற்று என்னென்னா கொடுத்தோம், யாருக்கெல்லாம் என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர் ஃபிலிம் அவார்ட்ஸ். அதாவது ஃபீச்சர் ஃபிலிம்னா, இப்போ ஃபீச்சர்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு இப்போ இருக்காது அந்த காலகட்டம், இப்போ வந்து பழைய காலகட்டமே வச்சுக்கோங்களேன், அந்த இப்போ வந்து அந்த காலகட்டத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே. அதுதான் இப்போ வந்து பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னா என்னென்ன கேட்டிருக்காங்க. பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து மரக்காத், லயன் ஆஃப் த அரேபியன் சி. மலையாளத்தில் அப்படி ஒரு படம் வந்துச்சு, மோகன்லால் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து த கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்லுவாங்க. ஜில்லா படத்தில் கூட நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஒரு கடல் கொள்ளையர்கள் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இருக்கும் அந்த படம். அதுக்கு தான் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்ன்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆக்டர் மனோஜ் பாஜ்பாய், பொன்சாலின்ற ஒரு படத்துக்கோசரம் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து அசுரன்ற படத்துக்கோசரம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம தனுஷ் வந்து ஆடுகளம் படத்துக்காக அவார்டு வின் பண்ணார். இப்போ வந்து அவரோட செகண்ட் நேஷனல் அவார்டு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அதாவது இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இது மேலே இருக்க அவார்டை பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு அவார்டு ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரே ஆக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஆக்ட்ரஸ் வந்து ரெண்டு படத்துக்கு சேர்ந்து ரெண்டு படத்துக்குமே அவார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பங்கான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஹிந்தியில், கங்கனா ரனாவத் வந்து வாங்கினாங்க, அதே மாதிரி பங்கான்ற படத்துக்கும் வாங்கினாங்க. அதே மாதிரி மணிகர்ணிகா த குயின் ஆஃப் ஜான்சி, அதுவும் ஹிந்தியில் தான் வந்துச்சு, அந்த படத்துக்கு வாங்கினாங்க. இது தமிழில் கூட டப் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு படம் ஆனால் பார்க்கறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். அதாவது இந்த சைடில் சப்போர்ட்டிங் ஆக்டராக வருவாங்க, இந்த ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் வருவாங்க பார்த்தீங்களா, இல்லை இது ஸ்டோரி மூவ் ஆகிறதுக்கு வந்து ஒரு மெயின் கேரக்டராக இருப்பாங்க, ஹீரோக்கு அடுத்த கேரக்டராக இருப்பாங்க. பல்லவி ஜோஷின்னு சொல்லிட்டு இந்த தஸ்கந்த் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்துக்கோசரம் வாங்கியிருக்காங்க சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி. அவர் வந்து சூப்பர் டிலக்ஸ் படத்தில் வந்து ஒரு அரவாணி கேரக்டர் நடிச்சிருந்தார் பார்த்தீங்களா, அதுக்காக அதில் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் ஆனால் அவர் நடிக்கிற படம் எல்லாமே அவார்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அது அடுத்து வந்து பெஸ்ட் டைரக்டர், ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ஒரு பெஸ்ட் டைரக்டர் யாருன்னு கேட்டுருக்காங்க. பெஸ்ட் டைரக்டர் வந்து சஞ்சய் பூரன் சிங் சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், சஞ்சய் பூரன் சிங் சௌஹான். அதாவது எந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஹாதர் ஹுரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்துக்கோசரம் பெஸ்ட் டைரக்டராக இவர் தான் வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டெபியூ ஃபிலிம் ஆஃபியா டைரக்டர். அதாவது இவரோட ஃபஸ்ட்டு படமே அவார்டு வாங்கியிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதுக்குட்டி ஜேவியர், ஹெலன்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்துச்சு, அந்த படத்துக்காக மதுக்குட்டி ஜேவியர்ன்ற ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட். இது வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா, நாக விஷால் அப்படின்னு சொல்லிட்டு கேடின்ற ஒரு படத்துக்கோசரம் தமிழில் வாங்கியிருக்காரு. இது அவார்டு எல்லாமே 2019 வந்துச்சு பார்த்தீங்களா படம், அதுக்காக கொடுத்தது தான். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு ஏன்னா இப்போ கொரோனாவால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணல, 2020 எதுவுமே தேட்டர் ஓப்பன் பண்ணல, அதனால 2020 வந்த எந்த படத்துக்குமே அவார்டு தரல. வேறு 2019 வந்த படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெஸ்ட் ஆக்ஷன் டைரக்ஷன், ஏன்னா இப்போ எந்த படம்னு கேட்டிருக்காங்க, ஒரு படம் எந்த படம் ரொம்ப ஆக்ஷனாக நல்லா போயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அவனே ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிட்டு கனடாவில் ஒரு படம் வந்துச்சு,
அது வந்து விக்ரம் மூர்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்ணார். மேபி அவரே தான் ஆக்டரும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கோரியோகிராஃபி டான்ஸ் கோரியோகிராஃபி உங்களுக்கு தெரியும், இந்த டான்ஸ்லாம் சொல்லித்தரோம் பார்த்தீங்களா, இப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க இப்படி டான்ஸ் பண்ணலாம் இந்த பாட்டுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது வந்து ராஜு சுந்தரம் பிரபுதேவா சார் இருக்கார் இல்லையா அவங்க அண்ணன் தான், மகரிஷின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்துக்கோசரம் இந்த அவார்டு வாங்கியிருக்காரு. அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அதாவது இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எப்படின்னா இந்த வெடிலாம் வெடிக்குது இல்லையா, இந்த வானவெடி இந்த குண்டு போட்டால் வெடிக்கும் அந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட்லாம் இருக்கும் நம்மளுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு நல்லா தெரியவில்ல, அப்படி ஒரு நல்ல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் எந்த படத்துலனு பார்த்தீங்கன்னா மராக்கர் லயன் ஆஃப் அரேபியன்சி. ஆல்ரெடி இந்த படம் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதே படம் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கும் இன்னொரு அவார்டு வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு, அது வந்து ஒத்த செருப்பு சைஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, பார்த்திபன் சார் நடிச்சிருந்தாரு அந்த படத்துக்கு தான் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு. அதாவது ஜூரினா எப்படின்னா அந்த பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு செலக்ட் பண்ற மாதிரி ஒரு பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, மெம்பர்ஸ் எல்லாருமே தோணி இந்த படத்துக்கு ஒரு அவார்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒத்த செருப்பு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லிரிக்ஸ்னா இந்த பாட்டோட லைன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் லிரிக்ஸ். இப்போ வந்து அதுக்கான அவார்டு பார்த்தீங்கன்னா பிரபா வர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, கொலம்பின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்தில் பாட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மியூசிக் டைரக்ஷன், பெஸ்ட்டு மியூசிக் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இமான் சாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம், விஸ்வாசம்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் தலை நடிச்சிருந்தா பார்த்தீங்களா 2019 பொங்கலுக்கு வந்துச்சு, அந்த படத்தில் அந்த எல்லா பாட்டுக்காக கொடுத்துருக்காங்க இமான் சாருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த பிஜிஎம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆக்சுவலாக பிஜிஎம் தான் ஒரு ஒரு சீனே கெத்தாக மாற்றணும் அப்படியே. இப்போ வந்து பிஜிஎம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட் பிஜிஎம் வந்து பிரபுதா பேனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அவருக்கு வந்து எந்த படத்துக்குன்னா ஜெய்சோ புட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி படத்துக்கோசரம் கொடுத்துருக்காங்க ஜெய் சுத்ர புட்ரோன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஞ்சித் ஃபார் ஹெலன் மலையாளம். ஆக்சுவலாக இந்த ஹெலன்ற படம் ஏற்கனவே பெஸ்ட் டெபியூ ஃபிலிம் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு, இந்த படத்துக்கும் ரெண்டு அவார்டு கொடுத்துருக்காங்க மலையாளத்தில் ரெண்டு படம் ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட்டு காஸ்டியூம்ஸ், அதாவது இப்போ வந்து ஒரு படம் இருக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த படம் மரக்கார் இந்த லைன் ஆஃப் அரேபியன்ஸின் இருக்கு, இது ஒரு அளவுக்கு இந்த பைரட்ஸ் அந்த மாதிரி ஓரியன்ட் தான், இந்த கடல் கொள்ளையர்கள் அந்த மாதிரி ஓரியன்ட் தான், அங்கே போயிட்டு கோல்டு ஷூட்லாம் போட்டுருந்தா நல்லா இருக்குமா, ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதான் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு படத்துக்கு எப்பயுமே காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்க, இதில் வந்து சுஜித் சுதாகரன் அண்ட் வி சாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க இதுக்கான அவார்டை. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், இது வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா ஆனந்தி கோபால், மராத்தியில் ஒரு மராத்தி ப்ரொடியூசர் இவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து சுனில் நிக்வேகார், அதுக்கப்புறம் நிலேஷ் வாக் அப்படின்னு மூணு பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட் ஆடியோகிராஃபி, அதாவது ஒரு இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஆடியோலாம் எடுத்துட முடியாது, அதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் வேணும், இது வேணும் ஸ்டூடியோ வேணும், அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இதுவாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் தீபாச்சித் கயான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பெஸ்ட் ஆடியோ ஆடியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ரீரெக்கார்ட் பண்ணுற இடம், இது வந்து ஒத்த சிறப்பு. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார், எனக்கு நானும் படம் பார்த்ததில்ல, அவர் நடிச்சிருக்காருந்தான் கேள்விப்பட்டேன், அவர் மட்டும்தான் இருப்பார்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது ரொம்ப முக்கியம், இந்த பீசா படத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சேதுபதி இருப்பார், அந்த டார்ச் ரேட்டு அவருக்கு இந்த பேக்ரவுண்ட் வீடு அவ்வளோதான், யாருமே இருக்க மாட்டாங்க, அதை வச்சா படம் ஒரு முக்காசி படம் அதை வச்சா ஓடிடும், அந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம், ஆடியோ வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்க்ரீன் பிளேனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம படம் வந்து போகுது பார்த்தீங்களா அந்த சுச்சுவேஷன் அதை எடுத்து சொல்கிற விதம் நம்மளுக்கு, இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்த இடம் பொருட்கள் அதெல்லாம் இது பண்ணி இது பண்ணுறது. இதை வந்து ஜேஸ் புட்ரோ பெங்காலியில் இருக்க ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் கௌஷிக் கங்குலி. இந்த ஜேசித் புட்ரோ வந்து பெஸ்ட் பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு வந்து ஏற்கனவே அவார்டு வந்து பார்த்தோம் நம்ம. இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா நம்ம பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, அதாவது அது வந்து ஒரிஜினல், இது வந்து அடாப்டட், ஆக்சுவலாக ஒரு படத்துலேருந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் இதுவும் இதுதான் அப்படியே பண்ண முடியாது பார்த்தீங்களா, ரிப்ளிகாலாம் பண்ண முடியாது, அவங்க என்ன தான் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாலும் இவங்களும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, இவங்களுக்குள்ள திறமை இருக்கிறது வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. கும் நமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி படத்துக்கு அசனம் பண்ணியிருக்காங்க, அதுவும் அதை வந்து ஸ்ரீஜித் முகர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, அதில் வந்து டைலாக் ரைட்டர், அதாவது இப்போ ஸ்க்ரீன் பிளேன்னு எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடம் பொருள்லாம் மட்டும் இல்லை டைலாக், அந்த இடத்துக்கான டைலாக் வந்து தேவைப்படும், அது வந்து தக்ஷன் தஸ்கண்ட்
ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி படம் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் சொல்லிட்டு பல்லவி ஜோஷுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக இது இன்னொரு அவார்டு வந்திருக்கு. இதில் வந்து விவேக் ராஜன் அக்னிஹோத்ரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டைலாக் எழுதியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து அவார்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு இது வந்துச்சு, ஒரு படம் வந்துச்சு, அதில் அதுக்கு தான் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. இது வாங்கினர் வந்து கிரேஷ் கங்காதரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு எடிட்டிங், பெஸ்ட் எடிட்டிங் எந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒரு படம் வச்சு நானி நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதில் வந்து சாரதான்னு சொல்லி இந்த நேர்கொண்ட பறையில் ஒரு சாரதா வருவாங்களே, இந்த எந்த படம் அது விக்ரம் வேதால் கூட வருவாங்களே, அவங்க நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பெரிய ஒரு கிரிக்கெட்டிக்கலாக ரொம்ப பயோகிராஃபி மாதிரி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு இந்த படம் தெலுங்குல. அப்போ நம்ம ஹரிஷ் கல்யாணெலாம் நடிச்சிருந்தார் இதில். இதை வந்து நவீன் நோலின் சொல்லிட்டு ஒருத்தர் எடிட் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் எடிட்டிங்கான அவார்டு வந்து இந்த படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம், அதாவது குழந்தைகளுக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்த்தீங்கன்னா கஸ்தூரின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு படத்தை வந்து படத்துக்கு வந்து இதுக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் ஆன் என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன், அதாவது சுற்றுப்புற சூழலை பற்றி, நம்ம சுற்றுப்புறத்தை பற்றி ஒரு இது வந்துருக்கு, வாட்டர் பியூரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்திருக்கு, அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் ஆன் சோசியல் இஷ்யூஸ், இப்போ நம்ம சோசியல் இஷ்யூஸ் பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தமிழில் வந்து நிமிர்ந்து நில், அதுக்கு முன்னாடி முதல்வன் வந்துச்சு, ஒரு சில படம்லாம் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸ் பற்றி ஒரு படம் வந்திருக்கு. அது எந்த அப்படின்னு சொல்லிட்டுனா ஆனந்தி கோபால்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எடுத்திருக்காங்க ஒரு படத்தை மராத்தியில், அந்த படம் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட் ஃபிலிம் ஆன் நேஷனல் இன்டகிரேஷன், அதாவது நம்ம கண்ட்ரியை பற்றி ஒரு படம், அது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க மராத்தியில், அதுதான் பெஸ்ட் ஃபிலிம் ஆன் நேஷனல் இன்டகிரேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட், அதாவது ஒரு படம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில படம் வந்து பயோபிக் இருக்கும், ஒரு சிலது டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும், ஒரு சிலது வந்து என்ன சொல்கிறது சென்டிமெண்டலாக இருக்கும், ஒரு சிலது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஓகே ஓகே அந்த மாதிரி படம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட், இந்த ஹீரோ சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி பெஸ்ட் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் வந்து மகரிஷின்னு சொல்லிட்டு ஒரு படம் தெலுங்குல, ஆல்ரெடி இந்த படத்துக்கு இன்னொரு அவார்டு வாங்கியிருக்கு மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த படமும் ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர், அதாவது ஒரு ஃபீமேலாக பிளேபேக் சிங்கர்னா இந்த பாட்டை பாடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா சவினி ரவீந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க, பேரடோன்னு சொல்லிட்டு ஒரு மராத்தி படத்துக்கோசரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலில் ஒரு பெஸ்ட் ஃபீமேல் இது சாரி மேலில் ஒரு பிளேபேக் சிங்கரை பற்றி கேட்டிருக்காங்க யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு, அது வந்து பி பராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், கேசரின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு வந்து இவர் வந்து பாடினது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஈச் லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ் ஓரியன்டாக ஒரு இந்த லாங்குவேஜ் இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்தியான்னு எடுத்துனா 1008 லாங்குவேஜ் இருக்குது நம்மளுக்கு, நம்மளுக்கு ஒரு எந்த எங்கே போனாலும் புதுசு புதுசாக ஒரு லாங்குவேஜ்லாம் இருக்குது நம்மளுக்கு, அதனால் இப்போ வந்து ஐடென்டிஃபை வெளியே ஐடென்டிஃபை வந்து இருக்குது லாங்குவேஜில், ஒரு லாங்குவேஜுக்குன்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா அது ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிச்சோரேன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து நம்ம அவர் பேர் ராஜ்புத்துன்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் படம் தான் இந்த ரீசெண்டாக கூட இறந்துட்டார் இல்லைங்களா, எம்எஸ் தோனி படத்தில் நடிச்சிருந்தார் தோனியா அவர். ஆ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் பெஸ்ட் தெலுங்கு ஃபிலிம், அது வந்து ஜெர்சி நம்ம நானி நடிச்சிருந்தார் ஆல்ரெடி பார்த்தோம் இதை நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மலையாளம் ஃபிலிம், மலையாளம் ஃபிலிம் வந்து கள்ளக்கொட்டம்னு சொல்லிட்டு ஒரு கள்ள நோட்டம் சாரி கள்ள கொட்டம் இல்லை கள்ள நோட்டம்ன்ற ஒரு படம், இந்த படத்துக்காக பெஸ்ட் மலையாளம் ஃபிலிம்ன்ற படம் அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தமிழ் ஃபிலிம், தமிழில் எந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து அசுரன் சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு ஏற்கனவே தனுஷ் சார் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தார், இது படத்துக்காகவும் ஒரு அவார்டு வந்திருக்கு, ஆக்டருக்காகவும் ஒரு அவார்டு வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பனியான்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ், அதில் வந்து பெஸ்ட் ஃபிலிம் எதுன்னு கேட்டிருக்காங்க, கெஞ்சிரான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் மிஷிங் ஃபிலிம், இதுக்கு வந்து அனுர் உவாதுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது அந்த படத்துக்கு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் காசி ஃபிலிம், அதாவது காசி அந்த இது அந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு கேட்டிருக்காங்க. இது இவாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், IEWDUH இவாது இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சத்தீஸ்கரி ஃபிலிம், அதாவது சத்தீஸ்கர் ஓரியன்டாக ஒரு ஃபிலிம் அங்கே ஒரு ஃபிலிம் வந்துருக்கு, பெஸ்ட் ஃபிலிம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பூலன் த மேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹரியானி ஹரியான்வி ஃபிலிம், இதுக்கு வந்து சோரியன் சோரன் சி கம் நஹி ஹோதி, படம் பேர்லாம் இவ்வளோ பெருசாக வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துருன்ற லாங்குவேஜில் வந்து ஒரு படம் வந்துருக்கு, அதில் வந்து பிங்காரான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து பெஸ்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க.
அடுத்து பஞ்சாபியில் ஒரு படம் இருக்கு ரப்தா ரேடியோ டூன்னு சொல்லிட்டு, அந்த படத்துக்கு தான் பெஸ்ட் ஃபிலிம்ன்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே அடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லாங்குவேஜ் ஒடியா. இந்த ஃபிலிம் வந்து சரி, இந்த லாங்குவேஜில் வந்து ரெண்டு ஃபிலிம் கொடுத்துருக்காங்க, கல்யாரா அட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கும், சாலா புத்தர் பட்லா. அதாவது ரெண்டு பேருக்கு ரெண்டு படத்துக்குமே ஒரு அவார்டு கொடுத்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டு படத்துக்குமே அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரி ஃபிலிம், பெஸ்ட் மணிப்பூரி ஃபிலிம். இது வந்து ஈகி கொன்னா, ஈகி கொன்னான்ற ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மராத்தி ஃபிலிம், இது வந்து பேரடோன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கோசரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கொங்கானி ஃபிலிம், இந்த படம் இது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கஜோரான்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கனடா ஃபிலிம், கனடா ஃபிலிம் என்னன்னு அக்ஷின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெங்காலி ஃபிலிம், இதுக்கு வந்து கும்நமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கோசரம் இதில் இதுக்கு அந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அசாமிஸ் ஃபிலிம், இது வந்து ரோனுவா ஹூ நெவர் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில படத்துக்கெல்லாம் தரலாம், இந்த படத்துக்கெல்லாம் என்ன சொல்கிறது வருத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி வருத்துனா எப்படி தெரியுமா, ஸ்பெஷல் மென்ஷன்றது இப்போ நம்ம நார்மலாக அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பார்ப்போம்ல, அது வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஆக்டர் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த படம்லாம் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இருந்துச்சு, செலக்ட் பண்ணுற லிஸ்ட்டில் இருந்துச்சு, ஆனால் செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதாவது பிரியாணி, ஜோனிக்கி போர்வா, லதா, பகான் கரே, பிகாசோ, இந்த நாலு படமும் லிஸ்ட்டில் இருந்திருக்கு, ஆனால் எடுக்கு இது செலக்ட் ஆகலை. அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கு, லாஸ்ட்டில் செலக்ட் ஆகலை. இது ஒரு ஒரு ஜூரி ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, எல்லா ஜூரியும் எல்லா ஜூரியும் இதுக்கு ஒத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, ஆனால் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்ட்ஸ். இப்போ நான் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்ட்ஸ்ன்றது அதாவது ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் முன்ன வந்ததெல்லாம், இப்போ சொல்லப்பட்டது எல்லாமே நான் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் தான். இது வந்து பெஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஆர் நரேஷன், அதாவது இந்த டப்பிங்கெலாம் போவாங்க பார்த்தீங்களா, ஒரு சில ஹீரோயின்ஸ்க்குலாம் ஹிந்தி தெரியாது, தமிழ் தெரியாது, தமிழ் தெரியாத ஹீரோயின் வந்து கூட்டு வந்து ஹிந்தி ஹிந்தி ஹீரோயின் கூட்டு வந்து இங்கே கூட்டுருவாங்க. ஹிந்தி இது ஹிந்தியில் போயிட்டு தமிழ் தெரியாத ஒருத்தி வந்து ஒரு பொண்ணு வந்து அங்கே போய் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பெஸ்ட் நான் ஃபியூச்சர் ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பெஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஆர் நரேஷன், இது வந்து சார் டேவிட் அட்டன் அப்படின்னு சொல் ப்ரோன் சொல்லிட்டு ஃபார் வைல்டு கர்நாடகா இங்கிலீஷ், இங்கிலீஷில் வைல்டு கர்நாடகான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கோசரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் நான் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்க்கு, இதுக்கு யார் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தாங்கன்னா இஷா கயாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு, கரந்தி தர்ஷி குருஜி ஹட்ஸ் ஆஃப் டைம் அப்படி டைம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எடிட்டிங், இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிம்ஸில் பெஸ்ட் எடிட்டிங் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, ஜெர்சி கொடுத்துருந்தாங்க நம்ம நானே நடிச்சிருந்த படத்துக்கு, நவீன் போலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தால. இப்போ இதில் பெஸ்ட் எடிட்டிங் வந்து அர்ஜுன் கோரி சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தியாக ஷட்டப் சொன்னான்னு சொல்லிட்டு ஹிந்தி இங்கிலீஷ்லேயும் வந்து டப் பண்ணியிருக்காங்க போல், அந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆடியோகிராஃபி, இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் கம்பெனிக்கும், அல்வின் ரெகோ, சஞ்சய் மௌரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆன் லொக்கேஷன் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், அதாவது ஆன் லொக்கேஷன் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா ரஹாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு இதுக்காகவும், சப்ருதி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நான் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸுக்கு, ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் வந்து மகரிஷின்ற படத்துக்கு வந்து நம்ம ஒரு பேர் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்து வாங்கியிருந்தார், பிரபுதேவா சாரோட அண்ணன் வந்து வாங்கியிருந்தார். இப்போ வந்து இதில் வந்து என்ன யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சவிதா சிங்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு, சோன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்தில் வந்து அவங்க ஒர்க் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைரக்ஷன், இது வந்து சுதாஷு சைரா ஃபார் நாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, ஹிந்தி பெங்காலி படம் தான், இது இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு போல, இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் ஆன் ஃபேமிலி வேல்யூஸ், இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக முத்துக்கு முத்தாக படம் கூட எடுத்துக்கலாம் நம்ம, அந்த படம் கூட ஆனால் ஒரு சில படம்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும், இந்த சென்டிமெண்டலாக ஃபேமிலி ஓரியன்டாக சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும், இது இருக்கிற மாதிரி இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திய சொப்பனம் போலே அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிக்ஷன் ஃபிலிம், அதாவது சின்னதாக இருக்கும் படம், அந்த படம் வந்து கஸ்டடின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு ஹிந்தியில், அந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு, நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வந்து எதுக்கு போயிருந்துச்சுன்னா ஒத்த செருப்பு படத்துக்கு போயிருந்துச்சு. இதில் வந்து ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வந்து ஸ்மால் ஸ்கேல் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சான், அந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட்டு அனிமேஷன் ஃபிலிம், இந்த இது வந்து எங்கே எதுக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராதான்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் கம்பெனி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் இன்வெஸ்டிகேட் ஃபிலிம், ஜக்கல்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு பெஸ்ட் இன்வெஸ்டிகேட் ஃபிலிம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபிலிம், வைல்டு கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஏற்கனவே இந்த படம் ஒரு அவார்டு வாங்கியிருந்துச்சு, இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எஜுகேஷனல் ஃபிலிம்ஸ், இதுக்கு வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சான், அந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பெஸ்ட் ஃபிலிம் ஆன் சோசியல் இஷ்யூஸ், இது வந்து ஹோலி ரைட்ஸ் அண்ட் லத்தி, ரெண்டுமே ஹிந்தி படம் தான், ரெண்டு படத்தும் கொடுத்துருக்காங்க லத்ரின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் என்விரான்மெண்ட் ஃபிலிம், இது வந்து த ஸ்டோரி ஆஃப் சேவியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கோசரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெஸ்ட் ப்ரொமோஷனல் ஃபிலிம், இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா த ஷவர்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சான், அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஃபிலிம், இது வந்து ஸ்ரீஷேத்ரா ருஹ சஹிஜிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீஷேத்ரா ருஹ சஹிஜிதா, அது ப்ரொனன்சியேஷனே வரல, இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒடியா லாங்குவேஜ் வந்து வந்திருக்க படத்துக்கு. அதுக்கடுத்து பெஸ்ட்டு பயோகிராஃபிக்கல் ஃபிலிம், இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலஃபன்ட்ஸ் டூ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சான், அந்த படத்துக்காக இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எத்னோகிராஃபிக் ஃபிலிம், இது வந்து சரண் அத்வா த எசன்ஸ் ஆஃப் பீயிங் நோமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெபியூட் நான் ஃபீச்சர் ஃபிலிம் ஆஃப் டைரக்டர், அங்கே வந்து ஹெலன்ற படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் பிரீத்தம் மோர் ஃபார் கைசா அப்படின்னு சொல்லிட்டு மராத்தி படம் ஒன்று வந்துச்சா, நான் ஃபீச்சருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஹெலன்ற படத்துக்கு மலையாளத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் எது கொடுத்துருந்தாங்கன்னா அசுரன் படம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன படம் கொடுத்துருக்காங்க, என் இன்ஜினியர்டு ட்ரீம், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனல் ட்ரீம் அந்த மாதிரி, அண்ட் இன்ஜினியர்டு ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மீனிங் அந்த மாதிரி தான் ஒரு மீனிங் அந்த மாதிரி தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அவார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் அதர் அவார்ட்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நம்ம. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்லி ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட், அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து படத்துக்கோசரம் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு படம் பண்ணுறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் படிச்சு படத்துக்கோசரம் இருக்காங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னா விட மாட்டாங்க, ஒருத்தர் பண்ணியிருக்க படத்தை பார்க்கறதுக்கு கூட உங்களை அலோவ் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணுறீங்கன்னா பயப்படுவாங்க வீட்டில் அலோவ் பண்ணலாமா நம்ம அந்த மாதிரி. ஆனால் சிக்கிமில் அந்த மாதிரி இருக்காது போல், சிக்கிமில் பெஸ்ட் மோஸ்ட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட், அதாவது ஃபிலிம் படத்துக்காக என்னென்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் புக் ஆன் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து காந்தியன் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஒரு சாரி ஒரு புக்கு, இது வந்து இந்தியாஸ் கியூரியல் போர்ட்ரேல் ஆஃப் லவ் இன் சினிமா, சஞ்சய் சூரியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபிலிம் கிரிட்டிக், அதாவது படத்துக்கு வந்து இந்த விமர்சனம்ன்றது திரை விமர்சனம்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அதில் மாதிரி யார் வந்து பெஸ்ட்டாக ஒரு படத்துக்கு, இப்போ ஒரு படம் எடுத்துக்கினா மூவி மட்டும் இல்லை பாட்டு இருக்குது ஃபைட் சீன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு படத்துக்குன்னு ஒரு படம் எடுத்துக்கினா 1000 செக்மெண்ட் இருக்கும், அந்த 1000 செக்மெண்ட்டையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும், அது வந்து சோஹினி சட்டோபாத்யாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருக்காங்க, அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து ஃபர்தர் எக்ஸாம்ஸ் வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஒன்று இல்லை ரெண்டு கொஸ்டின் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஈவன் இது உங்களுக்கு படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். நெக்ஸ்ட் இயர் ஒரு வேலை எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்காக வரும், அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா 2020 தரல நம்மளுக்கு, இப்போ லேட்டஸ்ட்டாக 2020 வந்து ஏன்னா எல்லாமே தேட்டர்லாம் மூடி இருந்ததுனால எந்த ஃபிலிமும் வந்து தரல. ஓடிடிலேயே பொன்மகள் வந்து ரிலீஸ் ஆச்சு, பெருசாக காம்படிஷன் இல்லை படத்துக்கு, ரிலீஸ் ஆன படத்துக்கும் காம்படிஷன் இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் ஒரு வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகும், இப்போ வந்து அது தேட்டரில் யாரும் வரதில்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாத்தையும் யூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என் மெயில் ஐடியும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்கள். சப்போஸ் அது வந்து மெயிலே க்யூரபிள் டவுட்னா நான் மெயிலே அனுப்பிச்சி விட்டுறேன், இல்லை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ணணும் ஒரு வீடியோவாக கூட போட்டுறேன் நான், எனக்கு எந்த ட்ரபுளும் இல்லை. என்ன பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நேற்று ஏன்னா ஈவினிங் தான் அவார்டு கொடுத்தாங்க, அதனால் இது கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். அப்படி சப்போஸ் ஆடியோவில் எதனா உங்களுக்கு இதனால் கூட ஒரு ப்ரெசன்டேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான், நீங்கள் பார்த்து கூட நோட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் சீக்கிரம் சீக்கிரம் வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.